வணக்கம். சற்றுமுன் முக்கிய தகவல். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மார்க்க மாஸ்க் இப்போ நம்ம உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகள் திறப்பு, பள்ளி கல்வித்துறை அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்திலும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருப்பதால் மார்ச் மாதம் 10ஆம் தேதி விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை. இதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக பள்ளிகள் செயல்படும் என தற்போது கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என தெரியவந்துள்ளது. பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவி பல சிக்கல்களை ஏற்படுத்தி வந்துள்ளது. மேலும் அனைத்து உலக நாடுகளிலும் பெரும் பாதிப்பினை தற்போது ஏற்படுத்தி வருகின்றது. மேலும் இந்த கொரோனாவின் முதல் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டத்தில் இருந்து பள்ளிகள் ஆன்லைன் வழியாக நடத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் மாணவர்கள் பாடத்தை கற்றாலும் பள்ளிக்கு சென்று அங்கு இருக்கும் சூழலில் பாடம் கற்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என கூறப்பட்டனர். இதனை 2 வருடங்களுக்கு பின்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மீண்டும் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றனர். அதேபோன்று பள்ளி மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது வருகிற மார்ச் மாதம் 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளியிலும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருப்பதால் பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் இடையே பள்ளி மேலாண்மை குழு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக மார்ச் மாதம் 20ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை பள்ளி மேலாண்மை குழு மற்றும் அனைத்து பெட்ரோல் கூட்டம் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக மார்ச் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகளுக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வர கட்டாயமான முறையில் வர வேண்டும் என்பது தெரியவந்துள்ளது. அதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்து உள்ளனர். மேலும் இந்த கூட்டம் தமிழகத்தில் உள்ள 37,391 அரசு பள்ளியிலும் பள்ளி அலுவலக மேலாண்மை கொள்கை சீரமைக்க பள்ளி கல்வித்துறை சார்பில் திட்டமிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் 52 லட்சம் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.